ஹாய் வாஸ் நான் மைண்டை பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் வந்து எல்லார் மனசில் இருக்க கொஸ்டின் தான். ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா மேஸ்டர்பேஷன், கைப்பழக்கம்னு சொல்லுவோம், ஹேண்ட் ஜாப். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு வந்து முடிக்கு வந்து இது வந்து எதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் என்ன இருக்கீங்களா, இப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு இடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா மேஸ்டர்பேஷன், கைப்பழக்கம், இது பண்ணால் எப்படி வந்து ஹேர் லாஸ் ஆகுமா, இது வந்து பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து சயின்டிஃபிக்காக சர்ச் பண்ணி அவங்க ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சது என்னென்னா, இது வந்து டைரெக்டாக வந்து ஹேர் கூட எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்னென்னா மேஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால ஹேர் லாஸ் வந்து ஆகாது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. பட் அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஸ்டர்பேஷன் பண்ணும்போது, இப்போ நீங்கள் மேஸ்டர்பேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கைப்பழக்கம் பண்ணும்போது, ஸோ அதில் விந்து வெளிப்படுறா, அந்த விந்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டி விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஹேருக்கும் நைலுக்கும் தேவையான ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரோட்டின். ஸோ அந்த ப்ரோட்டீனுமே அந்த விந்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து இந்த நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுமே வந்து அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் கைப்பழக்கம் டெய்லியுமே பண்ணிட்டுருந்தீங்கன்னா, டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ அதோட ப்ரோட்டீன் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது எந்த பிரச்சனையும் வராது. அதே வந்து வீக்லி வந்து ஒரு 10 times பர் டேக்கு 2 times. ஸோ வந்து எதுவுமே வந்து லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அவங்க சொல்கிறாங்க, எதுவுமே லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரெகுலராக வந்து உங்கள் ஹேர்ஸுக்கு கிடச்சிட்டே இருக்கும், தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். பட் அதையே வந்து நீங்கள் கிராஸ், அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, கைப்பழக்கம் பண்ணுற லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ஓவராக நிறைய டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம உடம்புல இருக்க ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து வெளியேறும். முடிக்கு தேவையான எல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வெளியேறும், அதில் முடிக்க தேவையான ப்ரோட்டீன்ஸுமே வெளியே போகும். ஸோ அதனால் வந்து ஹேர் ஃபால் சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கைப்பழக்கம் அதிகமாக பண்ணோம்னா என்ன ஆகும்னா, டெஸ்டாஸ்ட்ரன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுமா, டெஸ்டாஸ்ட்ரன் வந்து கன்வெர்ட் ஆகும், டிஎஸ்டியாக கன்வெர்ட் ஆகும், டைஹைட்ரோ டெஸ்டாஸ்ட்ரனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஎஸ்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேர் ஃபாலுக்கு வந்து அந்த ஹேர் ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பு, ஸோ அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அது பிளட் சர்க்குலேஷனில் வந்து அதை தடை பண்ணும். ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் போகிறத வந்து அங்கே டிஎஸ்டி போய் தடை பண்ணிடும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது, ஸோ அதனால் ஹேர் ஃபால் ஆகும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ வந்து ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு செடி இருக்குது. ஸோ அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், மற்றபடி அந்த செடிக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. வேறு எதுவுமே கிடைக்குன்னா தாதுப்புக்கள்லாம் நிறைய கிடைக்கணும். ஸோ இந்த செடிக்கு வெறும் தண்ணி ஓட்டி ஊற்றினா மட்டுமே செடி வளர்ந்து வந்துடாது, அந்த மண்ணில் இருக்க அந்த சத்துலாம் எடுத்துக்கிட்டு தான் செடி வளர்ந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம மேஸ்டர்பேஷனால் நம்ம ஹேருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, இது வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த விட்டமின்ஸ் கண்டிப்பாக மல்டி விட்டமின்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளியேறும். நீங்கள் கைப்பழக்கம் பண்ணும்போது மல்டி விட்டமின்ஸ்லாம் வந்து வெளியேறும். ஸோ இப்போ விட்டமின் வந்து ஹேருக்கு போனால் தான், ஹேர் குரோ ஆகும். ஸோ நீங்கள் இதை அதிகத்துலேயும் பண்ணும்போது, ஸோ அந்த ஹேருக்கு போகிற விட்டமின்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அப்படி போகும்போது விட்டமின்ஸோட குறைபாடாகும், ப்ரோட்டீன்ஸோட குறைபாடாகும். ஸோ அதனால் வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்க்கு நிறையா இருக்குது, கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய டைம் நீங்கள் பண்ணீங்கன்னா. ஸோ என்ன அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து நீங்களே நிறுத்தி பாருங்களேன், ஒரு 3 to 6 months வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே வந்து உங்களை உடம்புல ஒரு மாற்றம் தெரியும், ஹேர் ஃபாலில் ஒரு சின்ன மாற்றம் தெரியும், கண்டிப்பாக வந்து மாற்றம் தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக மாற்றம் தெரியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் வந்து உடனே ஸ்டாப் பண்ணுறது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிட்டேஷன் கம்மியாக குறைச்சிக்கோங்க. இப்போ வீக்லி வந்து 7 times 10 times பண்ணுறீங்கன்னா, 1 time 2 times அந்த மாதிரி குறைச்சிட்டே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உடனே வந்து குறைக்கணும் சில பேர்த்தால முடியாது. ஸோ குறைச்சிட்டு வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஆனால் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து தேவையான விட்டமின்ஸ்லாம் வெளியே போயிடும், ப்ரோட்டீன்லாம் வெளியே போயிடும். ஸோ வந்து இது வெளியே போனதுனால கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஎஸ்டி வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். இம்ப்ரூவ் பண்ணால் அந்த டிஎஸ்டிங்கிற ஒரு இதுதான் வந்து இப்போ ஹேர் ஃபாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ மேஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால வந்து டைரெக்டாக வந்து ஹேருக்கு அஃபெக்ட் ஆகலாம் கூட, நம்ம வந்து மேஸ்டர்பேஷன் பண்ணும்போது அந்த விட்டமின்ஸ்லாம் வெளியே போக சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதன்படி கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்காது, டிஎஸ்டி வந்து லெவலில் இம்ப்ரூவ் ஆகி, ஸோ அது போய் அந்த ஸ்கால்ப்லாம் வந்து பாதிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மேஸ்டர்பேஷன் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் தான், இது வந்து இந்த மேஸ்டர்பேஷன் வந்து நேச்சுரல் ப்ராசஸ் தான். பட் ஆனால் அது வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 to 6 months வந்து பண்ணாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும், உங்களுக்கே வந்து அந்த முடியில் மாற்றம் தெரியும், கண்டிப்பாக முடியோட க்ரோத்துக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேஸ்டர்பேஷன் எப்படி விடுறது அப்படின்னா, இல்லை நீங்கள் டெய்லியுமே அதிகமாக பண்ணுறது அப்படின்னா எப்படி விடலாம் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே மேஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியுமே தனியாக இருப்பாங்க. ஸோ தனியாக இருந்தால் தான் வந்து அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து மேஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா,
ஸோ தனியாக இருக்காதீங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, இல்லை வெளியே போங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டெய்லியும் வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட உங்களுக்கு பிடிச்ச செயல் ஏதாவது செய்யுங்க, வேறு ஏதாவது உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். ஸோ அதை யோசிக்க விடாதீங்க. ஸோ அந்த மாதிரி படங்களை வந்து அதிகமாக நீங்கள் உங்களுக்கு என்ன தூண்டும் போது ஒரு சில படங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி படங்களை வந்து பார்க்குறத தவிர்த்துருங்க. ஸோ வந்து அதை மாதிரி அதை யோசிக்காமல் வேறு ஏதாவது யோசிக்கங்க. உங்கள் லைஃபுக்கு நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பற்றி ஏதாவது யோசிக்க பாருங்கள். ஸோ யோசிச்சு அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகி அப்படியே வெளியே வந்துருங்க. மேக்ஸிமம் வந்து தனியாக இருக்கிறத தவிர்த்துருங்க. ஸோ அதுதான் நல்லது. ஸோ இந்த எண்ணங்கள் வரும்போது தனியாக வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் இனிமேல் உங்களுக்கு பண்ண தோன்றும். ஸோ அதனால் வெளியே போயிருங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருங்க, எங்கேயா படத்துக்கு போயிருங்க, இல்லைனா வந்து ஏதாவது புத்தகம் எதாவது படிக்கணும்னா ஏதாவது வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து நீங்கள் புதுசாக எதாவது கற்றுக்கணும்னா யூடியூப்பில் புதுசாக நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இனோவேட்டிவாக நிறையா வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ சடனாக வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கும் தெரியும். ஸோ வந்து அப்போ வந்து ஒன் வீக் நீங்கள் 10 times பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 times 1 times, ஸோ 1 month 2 times அந்த மாதிரி வந்து குறைச்சி ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஹேர்ஸுக்கும் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஒரு ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கமெண்ட் மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணுவேன். எனக்கு வாட்ஸ்அப், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துங்க. ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டவுட்டை வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, இல்லை மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக அதை நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அனுப்பின உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நான் எல்லா மெசேஜ்மெண்ட் ரிப்ளை படித்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ் சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோலாம் வரும். ஸோ அதில் இல்லாத புதுசாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இது வந்து நிறைய நம்பர் கேட்ட டவுட்டு தான், இந்த மேட்ச்சுரேஷனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுமா ஆகுது நிறைய நம்பர் கேட்ட டவுட் தான். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இது ஒரு ப்ரைவேட் செக்டர், பட் யாருக்குமே இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.